ஸோ ஹாப்பி தீபாவளி, தீபாவளி போயிடுச்சு. ஆனால் என்னோடய ரெசிபி இன்றைக்கி தான் வருது. ஸோ சிக்கன் கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல மசாலாலாம் அரைச்சி செய்யலாம். ஸோ மேரினேஷன் பார்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி நாம் இதை ரெஸ்ட் விட்டுடலாம். மேரினேஷன் நீங்கள் 1 ஹவர்லேருந்து 4 ஹவர்ஸ் வரைக்கும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வைக்கலாம். நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருக்கேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு மசாலாக்கு தேவையானதை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 10லேருந்து 15 காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். பக்குவமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனுக்குள்ளே நாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் பாருங்கள், எல்லாமே அளவாக சேர்த்துக்கிட்டால் ரொம்பவும் ஒன்றுக்கும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் முதல்ல லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடைச்சா அருமை, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போது ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு ஒரு தனி மணம் உண்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு சோம்பு, கல்பாசி, கொஞ்சம் பட்டை சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது மாதிரி பொன்னிறமாக வதக்கும் போது அந்த கிரேவிக்கே ஒரு கலர் கிடைக்கும். இதை மூடி போட்டு இப்போ வேக விடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் வச்சுருந்த கோழிக்கறியை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். மேரினேஷனில் நல்ல மசாலாலாம் அதில் நல்லா சாந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இஞ்சி நான் வதக்கும்போது சேர்க்க மறந்துட்டேன், அதனால் 1 துண்டு இஞ்சி, அப்புறம் ஆற வச்சு அந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். இப்போ கோழி நல்லா ஒரு 60% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போல் மிக்ஸ் பண்ணுங்கள். மூடி போட்டு இன்னும் வேக விடலாம். சிம்மர் பண்ணியிருக்கட்டும் அடுப்பு. இப்போ இன்னொரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், கசகசா, 6 முந்திரி 15 நிமிஷம் தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மை போல் அரைச்சிக்கலாங்க. இப்போ சிக்கன் கிட்டத்தட்ட எல்லாமே வெந்து போச்சு. எண்ணெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் அதுக்கு பக்குவோம். பிகினர்ஸாக இருந்தால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கோகோனட் பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியில் சாப் பண்ண மல்லி தழையில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஒரு நல்ல வாசனை வருது. மிக்ஸி அலம்பி அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். குழம்பாகவும் சாப்பிட்லாம், இது மாதிரி கிரேவியாகவும் சாப்பிடலாம். இப்போ சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், பூரி, பரோட்டா, சாதம் எது கூட வேணாலும் நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணலைன்னாலும் அடுத்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை எப்போ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.